வெல்கம் டு பிவி கார்டனிங். இது பாருங்க, தக்காளி இந்த வாட்டி நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. நமது கான்செப்டே வந்து ஆரோக்கியம் நஞ்சில்லா உணவு, மெடிசன்லாம் எதுவும் போடாம இயற்கை உரம் போட்டு நம்ம வீட்லேயே வெஜிடபிள்ஸ் வளர வைக்கிறோம். பாருங்க, இந்த வாட்டி நல்லா கொத்து கொத்தா தக்காளி எல்லாத்துலயும் பிடிச்சிருக்கு. இதுல பாருங்க, நிறைய பூ வச்சிருக்கேன், எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. பக்கத்திலே சுண்டக்காய், இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் சுண்டக்காய். நான் எப்ப தேவையோ அப்ப வந்து பறிச்சிருவேன். வீடியோ எடுக்கும் போது இந்த வாட்டி நிறைய இருக்கு, மேலெல்லாம் நிறைய இருக்கு, கிளை பிரான்சஸ் இருக்கு, மேல நல்ல ஹைட்டா போயிடுச்சு. வாங்க கத்திரிக்காய் பறிப்போம். இது ஒரு வெரைட்டி, இது இருக்கு பாருங்க, குட்டியா இருக்கு, அங்க பெருசு பெருசா இருக்கு. ஏற்கனவே பறிச்சுட்டேன் ஒரு 4 கத்திரிக்காய், அந்த சைடா இருக்கு. இதோ இங்க ஒண்ணு இருக்கு. தக்காளி இது செடியிலயே பழுத்துடும், ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறமா பறிச்சுக்கலாம். காரமணி, பாவக்காய் பொடி நல்ல மேல எழும்பி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க பாவக்காய், இந்த வாட்டி ஃபுல்லா அவரை நல்ல கொடி படர்ந்துருச்சு எல்லா இடத்துலயுமே. இது மணத்து கலக்கீரை, அதுலயும் வந்துடுச்சு. கருவேப்பிலை செடி, அவரை கொடி படர்ந்ததால எல்லாம் பெருசாயிடுச்சு அப்படியே ஃபுல்லா. இது பசலக்கீரை, ஒரே க்ரோ பேக்லயே பாருங்க. பசலக்கீரை, புதினா, பாவக்காய் செடி எல்லா கொடியும் ஒன்னும் எழும்பி வருது. முள்ளங்கி செடி, முள்ளங்கி கீரை, அவரைக்காய் பாருங்க. இருக்கு
கத்திரிக்காய் குட்டி குட்டியா இருக்கு. சரி, இந்த கிளையில ஃபுல்லா நிறைய கொத்து கொத்தா வச்சிருக்குது. இதுல அவரைக்காய் பருப்போம், நல்ல கொடி மேல எழுந்துருச்சு. கொடி அவரை, அவரையிலே நிறைய வெரைட்டி இருக்குல்ல, தம்பட்ட அவரை, கொடி வெளியில வரைக்கும் போயிடுச்சு கொடி, இது எடுக்கவே முடியல. மேல மேல எல்லாம் நிறைய இருக்கு, சேர் போட்டுதான் பழுது பறிக்கணும் போல. அதுலயே விதைக்கு வந்துருச்சு காய். பாருங்க, ஒரு கூடை ஃபுல்லா வந்திருக்கு அவரை. ஒண்ணும் மேல நிறைய இருக்கு, பறிக்க முடியல. கத்திரிக்காய் இருக்கு, நிறைய பூ வச்சிருக்கு. கொத்தவரங்க பாருங்க, இல்ல நிறைய மெடிசன் பயன் இருக்குது கொத்தவரங்காய். இத பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு உணவே மருந்து இந்த கான்செப்ட்ல இந்த கொத்தவரங்காய் முதல்ல முக்கியத்துவம் வகிக்குது. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், மெடிசன் பிளான்ட், இதெல்லாம் இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இத பச்சையா சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே போறதா சொல்றாங்க. ஆனா வெண்டைக்காய், கொத்தவரங்காய், முருங்கை கொட்டை இதை சாப்பிட்டாக்கா உடம்புல தினசரி நம்ம சாப்பாட்டுல இதை வந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிற வியாதி எல்லாமே கியூர் ஆகும் சொல்றாங்க. பாருங்க, இந்த செடி ஒரே கிளையிலே நிறைய வச்சிருக்கு. நிறைய அங்க விதை போட்டிருக்கேன் அந்த சைடு. இது மட்டும் வளர்த்துருக்கு, இது வரைக்கும் பறிச்சுப்போம்.
பாருங்க ஒரு கைக்குள்ள வந்துட்டு. முருங்கைப்பூ பாருங்க, எல்லா இதுலாம் போன நிறைய வச்சு பூ வச்சு வச்சு காய் பிஞ்சு பிடிச்சு நிறைய இது வந்து இந்த வாட்டி எல்லா கிளையிலையும் பக்க கிளையிலையும் பூ நிறைய வச்சிருக்கேன். வசதி பாருங்க சங்குப்பூ எவ்வளவு அழகா பூத்து இருக்கு. பச்சை மிளகாய் பறிக்கலாம் வாங்க. நிறைய பூ வச்சிருக்கேன் தேவைக்கு வரைக்கும் பறிச்சு பூ. இன்னைக்கு நிறைய பிஞ்சா இருக்கு இருக்கட்டும். இதுலயே பாருங்க புதினாவும் வருது. அதுலயே ஒரு மல்லி செடியும் சேர்ந்த போல வருது. செடி வெயிட் தாங்காம அப்படியே கீழே சரிஞ்சிடுச்சு. குச்சி வச்சு இது நட்டி விடணும். எங்க கொடுக்கணும் இதுக்கு பொன்னங்க நிக்கிறேன். இல்ல வெங்காய தலையும் சேர்த்த போற வருது. இது வெள்ள பொன்னங்க நீ கத்திரிக்காய் பறிப்போம். கத்திரிக்காய் பறிப்போம் வாங்க.
நிறைய பிஞ்சு வச்சிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வளர்ந்துடுச்சு பாருங்க. முள்ளங்கி இதுலயே ஒரு கொடி எலும்பி வருது, என்ன கொடின்னு தெரியல. பாருங்க இந்த வாட்டி முருங்கைப்பூ நிறைய வச்சிருக்கு. எல்லா கலையிலயும் முருங்கைப்பூ அப்படியே கொத்து கொத்தா வச்சிருக்கு. அவருக்கா பறிக்கா இந்த வாட்டி அவருக்கு தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஃபுல்லாவே. எங்க உள்ளெல்லாம் இருக்கு ஃபுல்லாவே காய்ங்க. மணத்த கழிக்கிற அதுலயே ரெண்டு முளைச்சு வந்துருச்சு, பெரிய கலையாயிடுச்சு.
ஒரு கூட ஃபுல்லா வந்துடும் போல. எடுத்திருக்கு தக்காளி பறிச்சிருவோம். செடியிலேயே பழுத்தா ஒரு மாதிரி ஆயிடுது. சின்னதா இருக்கு, பெரிய காய் மட்டும் பார்த்து. காத்திட்டே இருக்கு சுண்டக்காய். இன்னைக்கு அறுவடைய பாருங்க, விளைச்சல அவருக்கா அமோகமா விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய நெல்லிக்காய் பறிச்சிட்டோம், இருந்தது கொஞ்சம் தான். இப்போ கத்திரிக்காய் வெள்ளை கலர், சுண்டக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை, தக்காளி, இன்னைக்கு பூத்த பூ இருக்கு செடியில், இன்னும் பறிக்கல, புதினாலி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம்.